பங்களாதேஷில் அரசு வேலைவாய்ப்புக்கான ஒதுக்கீடுகளுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதன் விளைவாக 30 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தாருக்கு அரசாங்க வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை 2018 இடைநிறுத்தப்பட்டது. இந்த முறையின் கீழ் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுபான்மை இனக்குழுக்களை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலைகளில் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த நடைமுறையை மீண்டும் தொடங்குவதற்கு உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டது. மாற்றுத்திறனாளிகள், சிறுபான்மை இனங்களை சேர்ந்தவர்களுக்கு 6% ஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுபவர்களின் வம்சாவளியினருக்கு ஒதுக்கீடு வழங்குவதை எதிர்க்கின்றனர். இந்த நடைமுறையை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் ஆளும் கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தலைநகர் டாக்காவில் அரசு தொலைக்காட்சி தலைமையகத்துக்கு தீ வைத்ததை அடுத்து அங்கு பலர் சிக்குண்டனர். அதேவேளை 4 வாரங்களில் இதுகுறித்த தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் மாணவர்களை கல்வி நடவடிக்கைகளை தொடருமாறு கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள். Thank you.